ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம மீட் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆக போகுதுங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் 4 பேருக்கு கோவிட் வந்து பாசிட்டிவ் ஆயிருந்தது. அதனால் எங்களால் வீடியோ எதுவும் எடுக்க முடியல. இப்போ எல்லோரும் ரெக்கவர் ஆகிட்டாங்க, எல்லோரும் நல்லா இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் வந்து எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெரினாவில் இருக்கோம் கரெக்டாக. இங்கே வந்து ஆஃப்டர் லாக்டவுன் வந்து இங்கே எவ்வளோ கூட்டம் வருது, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போகலாம். நம்மளும் வீட்டை விட்டு வெளியில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் வெளில வந்திருக்கேன். கிளைமேட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நல்லா அப்பப்போ சின்ன சின்னதாக மழை தூறலும் விழுது, சூப்பராக இருக்குது அந்த கிளைமேட்டு. வெயிலே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இங்கே மெரினாக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்க தலைவர்களோட நினைவிடம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து நம்ம மெரினாக்கு போகலாம். நான் போகும்போது அப்படியே உங்களுக்கு என்னோடய கோவிட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி உங்களுக்கு நான் ஃபுல்லாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல வந்து நம்ம எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள், சிக்னலை ஒபே பண்ணி அழகாக வந்து குதிரைங்கள்லாம் நின்றுட்டு அதுக்கப்புறம் வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக நின்றுட்டுருக்கு. கிராஸ் பண்ணிட்டு பாருங்கள் சூப்பராக. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் வந்து அப்படியே எம்ஜிஆர் சமாதிக்கிட்டே போயிட்டுருக்கேன். நல்லா ஹெவி ரஷ் இருக்குங்க. இப்போ வந்து ஈவினிங் டைமு 4 o'clock கிட்ட ஆகுது. ஆனால் நல்லா வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணி வரைக்கும் நல்லா இருட்டிகிட்ருக்கு. இப்போதைக்கு வந்து இப்போ எம்ஜிஆர் சமாதிக்கிட்டே வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவங்களுக்கு வந்து இங்கே மணிமண்டபம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இங்கே வந்து நம்ம வந்து உள்ளே போய் வீடியோ எடுக்கிறதுக்கு நமக்கு பர்மிஷன் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வெளியிலேருந்து தான் நம்ம பார்க்க முடியுது. அதை வந்து எடுத்து முடித்தாதான், அந்த இது கட்டி முடித்தாதான் நம்ம உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தெரியுது, அந்த இதெல்லாம் ஃபுல்லாக சாரம் கட்டி உங்களுக்கு உள்ளே வந்து வேலை நடந்துகிட்ருக்கு. கலைஞர் நினைவிடத்துக்கு இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர்தும் அறிஞர் அண்ணாவதும் ஒரே இடத்துல இருக்குது. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்மளோட சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க, அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அம்மா நினைவிடம் பக்கத்துலேயே வந்து அண்ணா நினைவிடம் இருக்குது. நம்ம அங்கே வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இங்கே என்னால் பேசவே முடியல, அந்த அளவுக்கு கிளிகளோட சத்தம் வந்து பயங்கரமாக இருக்குது. அவ்வளோ கிளிகள் இருக்குது, இந்த மரத்துலாம் வந்து கிளிகள் அவ்வளோ கிளிகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கை வரலாறை ரொம்ப சுருக்கமாக அழகாக ஒரு கல்வெட்டில் வந்து வச்சுருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன அழகான மணிமண்டபங்கள் இருக்குது, கூடவே பச்சை பசேல்னு புல்வெளியாக இருக்குது. இதுதாங்க வந்து அண்ணாவோட நினைவிடம். இந்த ஸ்ட்ரெச்சர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு அந்த காலத்து வால் மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுதுன்றதை எனக்கு ஒரு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எதையும் தாங்கும் இதையும் இங்கே உறங்குகிறதுன்னு அழகாக எழுதியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து எங்கள் வீட்டு கோவிட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த கோவிட் டைமில் வந்து என்னாலையும் வெளியில் போக முடியல. வீட்டில் வந்து 2 பேர் ஹோம் குவாரண்டைன் இருந்தாங்க, 2 பேர் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அந்த டைமில் எங்கள் வீட்டுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அவுட் சைடில் இருந்து ரிலேஷன்ஸும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. இவரோட நினைவிடத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அங்கங்கே நிறைய லெட்டரிங்கும் அந்த பெயிண்டிங்கும் இருக்குது. அவரோட பெயிண்டிங் தான் எல்லாமே இருக்குது. கலைஞர் ஐயாவோட வந்து நினைவிடத்துக்கு வந்திருக்கிறோம். பாருங்க, ரொம்ப அழகாக முருகன் மண்டபம் கட்டியிருக்காங்க. நாங்கள் கிட்ட போய் பார்க்கலாம். அப்படியே கலைஞருக்கு சுற்றி அப்படியே இந்த பக்கம் வரும்போது திருப்பியும் நம்ம அறிஞர் அண்ணாவுக்கிட்டே வந்தாச்சு. பார்த்திங்கன்னா அங்கே அணையா விளக்கு வந்து எரிஞ்சிட்டே இருக்குது. இது என்ன காற்று புயல் மழை அடித்தாலும் இது எரிஞ்சிட்டே தான் இருக்குதுங்க. இங்கேருந்து அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா நம்ம ஜெயலலிதா அம்மாவோடதும் எம்ஜிஆர் சாரோட நினைவிடத்துக்கும் போகிறதுக்குள்ள வழி அப்படியே இருக்குது. அப்படியே அங்கே எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு இங்கே பீச்சுக்கு வந்தாச்சுங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா இவர் பாருங்கள் அழகாக பபுள் விட்டுட்ருக்காரு. எனக்கும் அது வேணும்னு ஆசையாக இருந்தது, ஆனால் எனக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீ என்ன குழந்தையான்னு கேட்டுட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடைங்கள்லாம் தொடர்ந்து 10 மாதங்கிட்ட ஆகுது ஃப்ரெண்ட்ஸுங்களாம். 2-3 பேர்கிட்ட நான் கேட்ட வரைக்குமே வந்து என்ன சொல்கிறேன்னா, கடைங்கள்லாம் தொடர்ந்து 2 நாள் தான் ஆகுது. இன்னும் வந்து எங்களுக்கு பழையபடி எந்த வியாபாரமும் இல்லை, கொஞ்சம் கஷ்டம்தான் பட்டோம் நாங்கள் எல்லோரும். அந்த லாக்டவுன் டைமில் ரொம்ப கஷ்டப்பட்டோம்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து சோழியை வச்சே வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க இந்த கடையில். எல்லாமே வந்து சங்கில் வந்து எல்லாமே டிசைன் போட்டு அது மாதிரிலாம் வந்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கடைங்க இங்கே நிறைய இருக்குது, டிசைன் டிசைனாக வச்சுருக்காங்க சங்கிலியே. அந்த மாதிரி நான் சோழியை வந்து பார்த்தேன், எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ரொம்ப பிடிக்கவும் கூட. அது வந்து 6-10 ரூபாய் நாங்கள் சின்ன சைஸ் பெரிய சைஸ் எல்லாமே 6-10 ரூபாய். அதேமாதிரி வால் கிளாக்கு, ஹேங்கிங் டைப் எல்லாமே நிறைய வச்சுருக்குறாங்க. கண்ணாடி நிறைய இருக்குது. அப்புறம் அந்த ஃப்ரண்ட்டில் நம்ம வீட்டில் வந்து மாற்ற அந்த ஸ்க்ரீன் மாதிரி தொங்க விடுறதுக்கெலாம் கூட வச்சுருக்குறாங்க பாருங்கள், நிறைய இருக்குது. இது வந்து இந்த வளையல் கடைங்க. இந்த கடையில் ஃபுல்லாகவே வந்து வெறும் வளையலுங்க மட்டும்தான் வச்சுருந்தாங்க. பிளாஸ்டிக்லேருந்து குழந்தைங்க போடுற வளையல் வந்து எல்லாமே வச்சுருந்தாங்க. எனக்கு இந்த பட்டை வளையல்லாம் கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிது, ஆனால் வந்து என்னோடய சைஸுக்கு கிடைக்கவே இல்லைங்க. ஆனால் இவங்கள்ட்ட 20 ரூபாயிலேருந்து 250 ரூபா வரைக்கும் வச்சுருக்காங்க. கவரிங் வச்சுருக்காங்க, அப்புறம் வந்து அலுமினியம் வளையல் மாதிரி வச்சுருக்காங்க, என்னென்னமோ வளையல்லாம் வச்சுருக்குறாங்க. பட் வந்து கண்ணாடி வளையல் அந்த மாதிரி கூட வச்சுருக்காங்க பாருங்கள், டஜன் டஜனாக. இந்த வளையல் கடை கிராஸ் பண்ணால் அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பவுச் கடை இருக்குது. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பொம்மை கடை. இது பார்த்தாலே என் கால் வந்து பிரேக் போட ஆரம்பிச்சிடுது பாருங்கள். ஸ்மைலிலாம் இருக்குது பாருங்கள். எல்லாமே ரீசனபிள் ரேட்டு. சாஃப்ட் ஐஸ் இருக்குது நிறைய. இதெல்லாமே வந்து ரேட் வந்து 120-130 தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, பிளாஸ்டிக்கில் வந்து நிறைய வந்து டாய்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. குழந்தைங்கள்லாம் விளையாடுற மாதிரி பொம்மைங்கள்லாம் இருக்குது. 1 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் விளையாடுற அளவுக்கு பொம்மைங்கள்லாம் நிறைய இருக்குங்க. வந்து நிறைய கன்னு மாதிரி, நிறைய பாய்ஸ் விளையாடுற மாதிரி நிறைய கன்று இருக்குது. வாட்டர் கன் முழுகொண்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டெடி பேர் பார்த்தீங்கன்னா 350 ரூபாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடை பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த அதே மாதிரி ஷெல் கடை தான் இதுவும். இங்கே வந்து மணியெல்லாம் வச்சுருக்காங்க. இது 50 ரூபாய். இங்கே வந்து விநாயகர் சிலைகள், அதே மாதிரி லிங்கம் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. எல்லாமே இது வந்து 50 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சைஸுக்கு ஏற்ற மாதிரி விலைகள் வந்து அதிகமாகிக்கிட்டே போகுது. கூடவே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ரப்பர் பேண்டு, அதே மாதிரி இந்த கண்ணாடிங்க தான் நிறைய இருக்குது. இங்கே வந்து அந்த ஷெல்லுலேயே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீனில் தொங்க விடுறதும் வந்து நிறைய இருக்குது இங்கே. கூடவே பார்த்தீங்கன்னா இந்த கையில் போடுற பேண்டுங்க பார்த்திங்க, இந்த பேண்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பிங்க் கலர் சூப்பராக இருக்குது. இது வந்து 50 ரூபா தான். இந்த பேண்டெல்லாம் 30 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கடை பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்லா கடையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கடைகள் தான் மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள் ஒருத்தர் பலூன் ஷூட் பண்ணிகிட்ருக்காரு. எனக்கும் பலூன் ஷூட் பண்ணணும்னு ஆசை தான், ஆனால் நான் ஷூட் பண்ணால் ஒரு பலூன் கூட கன்ஃபார்மாக சொல்ல மாட்டேன். பலூனே நான் சுடுறதை பார்த்து இறங்கி வந்து என்னை பசிரிச்சிட்டு போயிடும். அதனால் நான் ஷூட் பண்ண தயாராக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா வாட்ச் கடை. இங்கே வந்து எல்லா வகையான வாட்சும் இருக்குது. இது வந்து 100 ரூபீஸில் ஆரம்பித்து 300 ரூபீஸில் வரைக்கும் இருக்குது. ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே வாட்ச் கடை இது. ஒரு பந்தா இல்லாமல் டைம் பார்த்தா போதும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாட்ச் கடை போதும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வாட்ச் கடைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக் கடை, அதே மாதிரி கீச்செயின் கடை ஆப்போசிட்டில். இந்த மாதிரி எல்லாமே அதே மாதிரி கடைகள் தான். கீச்செயின் கடை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீங்கான் பொருள்கள்லாம் இவர் வச்சு வித்துட்ருந்தார். எனக்கு கொஞ்சம் தாகமாக இருக்குது, ஜூஸ் குடிக்கலான்னு பார்த்தா எனக்கு கோல்டாக இருக்கிறதுனால ஜூஸ் குடிக்கலாமா வேணாமான்னு ஒரு யோசனை. ஆனால் நடந்து வந்த டயர்டு
கண்டிப்பாக ஜூஸ் கடையை பார்த்தோன்னே நிற்கணும்னு தோணிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஜூஸ் சொல்லியிருக்கேன், சாத்துக்குடி ஜூஸு. இவர் வந்து போடுற விதம் பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படியே வெறும் அந்த தோல் மட்டும் இது பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல் ஃபுல் பழமாக போட்டு அவர் அரைக்கிறாரு. அது வந்து எப்படி இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட்டும் இருக்குது. நம்ம குடிச்சு பார்த்து தான் தெரியணும் அது கசக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக நான் வீட்டில் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணோம்னா கன்ஃபார்மாக அந்த சீட்லாம் அடிபட்டு மிக்சியில் அடிபட்டு நமக்கு வந்து கசப்பு தன்மை கொடுக்கும். இது எப்படி இருக்குதுன்னு நம்ம குடிச்சு பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம தண்ணிக்கிட்ட நெருங்கி வந்துட்டோம். இங்கே வந்து ஒரு சுட சுட கமகமன்னு சமோசா சுண்டல் கொடுத்துட்ருக்காரு. நான் அது வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் வாசனை நல்லாயிருக்கு. என்னென்னா நான் இப்போ தான் ஜூஸ் வந்து ட்ரை பண்ணதுனால இது வாங்கலை. இங்கே வந்து நமக்கு வந்து நான்வெஜ் ஐட்டம்ஸ் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா குதிரையில் வந்து குழந்தைங்கள்லாம் சவாரி போயிட்டுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து இந்த மீன் வறுத்து கொடுக்குற கடை இது வந்து ஒன்று தான் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதெல்லாமே மசாலா தடவி வச்சுருக்குறாங்க. ஒரு மீன் வந்து 60 ரூபா 70 ரூபா அந்த மாதிரி இருக்குது. இது வந்து தும்பிலி மீன் சொல்கிறாங்க, இது வந்து 70 ரூபா. அதே மாதிரி தோல் பாறை மீன் நிறைய வச்சுருக்காங்க இங்கே. இது வந்து வவ்வால், இது ஏரி வவ்வாலாம், இது கெளுத்தி மீன், இந்த மீசை இருக்கும்னு சொல்லுவாங்களே அந்த மீன் ஃப்ரெண்ட்ஸ் இது. அதே மாதிரி வந்து சில மீன் வந்து பார்க்கறதுக்கு வஞ்சிரம் மாதிரி இருக்குது, ஆனால் அது வந்து வஞ்சிரம் இல்லை, தோல் பாறைன்னு சொன்னாங்க. இது வந்து நெய் மீன், நண்டும் அதே மாதிரி ஆஃப் பாயில் பண்ணி 65 மாதிரி பொரிச்சு வச்சுருக்காங்க. நான் வந்து ப்ரான்ஸ் கேட்டிருக்கேன், அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிளேட் வந்து 80 ரூபீஸ் சொல்லியிருக்காங்க. இவர் ஜல்லிக்காரண்டியை வளைச்சி வச்சுருக்காரா இல்லை ஷேப்பே அப்படி தானே தெரிலன்னு ஃப்ரெண்ட்ஸ் இது. ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு எடுக்கும்போது. அவர் எடுக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃபிஷ் கடை பக்கத்துலேயே வந்து ஒரு சோளம் வந்து ஃப்ரெஷ்ஷாக சுட்டு கொடுக்குற கடை இருந்தது. இது வந்து என் பையனுக்காக ஒரு சோளம் வந்து சுட்டு வைக்கிட்டுருக்கேன், அதை சுட்டுட்ருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு கடைங்க எல்லாமே. இப்போ நம்ம காரில் போய் மீட் பண்ணலாம் மறுபடியும். ஃப்ரெண்ட்ஸ், மெரினா பீச் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம கிளம்பிட்டோம், வீட்டு நேராக வீட்டுக்கு தான் போகிறோம். பீச்சில் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டங்க, செம்ம கூட்டம் இருந்தது. நம்ம வந்து கொரோனாலேருந்து மீண்டு வந்திருக்கோன்றது இதை பார்க்கும்போது தான் தெரியுது. ஆனால் இன்னும் நம்ம கொரோனாலேருந்து மீண்டு வரலை. நிறைய பேர் வந்து மாஸ்க் இல்லாமையும் ஒரு சேஃப்டி இல்லாமல் தான் நிறைய பேர் வராங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து கொரோனா வந்ததுனால அந்த அனுபவத்தில் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக வாங்க. நம்ம எவ்வளோ தான் பாதுகாப்பாக இருந்தாலும் எப்படியாவது வந்துடும், இருந்தாலும் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. பாதுகாப்பு வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது.
முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் சேஃப்டியா வாங்க फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க பை